சங்கைக்குரிய பெருமக்களே, அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய மகனார் சீன அப்துல்லா ரலியல்லாஹு தான் அவர்களை பலியிடுவதற்காக முனைந்து அது தடுக்கப்பட்டு அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டு சிறப்பான ஒரு நிலைக்கு அவர்கள் வந்தபோது அவர்களுக்கு ஒரு பெண் பார்க்கும் படலம் ஆரம்பிச்சது. அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய பிள்ளை அப்துல்லா நாயத்துக்கு எப்படியாவது ஒரு நல்ல ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெண் தேட ஆரம்பித்தாங்க. அந்த பெண்ணாகத்தான் சீதத்னா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அமைந்தார்கள். அவர்களுடைய தந்தை யாருன்னு சொன்னால் வஹப், அவர்களுடைய தந்தை ஜஹர், அவர்களுடைய தந்தை யாருன்னா குசை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனர். அந்த சிலசிலாவில் அப்படி வந்து சேருது. ஒரு அற்புதமான அழகிய நங்கை அவர்கள் சீதத்னா ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே கல்யாணம் தேதி நிர்ணயிக்கப்பட்டது. கல்யாணத்துக்காக வேண்டி தன்னுடைய மகனாரை அப்துல்லா நாயகத்தை அழைச்சிட்டு போகிறாங்க. யார் போகிறா? அப்துல் முத்தலிப் அவங்க அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. போகக்கூடிய வழியில் இந்த வரக்கத்து இப்னு நௌஃபல் என்று நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, அதாவது அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஹுனஃபாக்கள், ஏகத்துவத்திலேயே இருந்தவர்கள், அவர்களில் மிக முக்கியமான ஒருவர் வரக்கத்து இப்னு நௌஃபல். இந்த வரக்கா என்று சொல்லக்கூடிய இந்த பேரறிஞர் அவர் ஆகமங்களை படித்திருந்தார், சிலைகளை வணங்குவதில்லை, அல்லாஹ் ஒருவன் என்று அவர் நம்பியிருந்தார். இறுதி நபியை எதிர்பார்த்திருந்தவர்கள் அவர்களும் ஒருவர். இந்த வரக்காவினுடைய சகோதரி ஒருத்தர் இருந்தால் குதைலான்னு சொல்லி ஒரு பெண்மணி, நல்ல அறிவும் அழகு ஆற்றல் மிகுந்த பெண்மணி. இந்த பெண்மணியும் அந்த நபி எதிர்பார்த்துக்கின்றிருந்தான். அந்த நபி வரக்காவின் மூலமாக செய்திகள் கிடைக்கப்பெற்று, வரக்காவின் மூலமாக அறிவுகளை பெற்று, வரக்காவின் மூலமாக சத்தியம் என்ன என்பதை உணர்ந்து கொண்ட இந்த குதைலா வரக்காவினுடைய சகோதரி, அவர்களும் அந்த நபி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது காலகட்டத்தில் வரக்கதா சொன்னால், இந்த காலம்தான் நபி வரக்கூடிய காலம், இந்த காலம்தான் நபி வரக்கூடிய காலம். அந்த சமயத்தில் வரக்கா ஓரளவு இளைஞராக இருக்கிறார். இதுதான் நபி வரக்கூடிய ஒரு காலமாக நமக்கு தென்படுது. இந்த ஆகமங்களை வேதங்களை பார்க்கும்போது அந்த சூழல் உருவாகுது. அதுவும் நம்ம பகுதியில் தான் என்ன செய்ய உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்காவில் என்பது போன்ற தகவலை எல்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆசை ஆர்வம் குதைலா அவர்களுடைய உள்ளத்தில் அதிகமாக ஏற்பட்டு அந்த ஆசையில் உந்தப்பட்டு, அந்த நபி யாராக இருக்கும், அவங்க பிறந்துட்டாங்களா அல்லது இப்போ சமீபத்தில் பிறக்க போகிறாங்களா என்றெல்லாம் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் அப்படியே தன்னுடைய வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு தன் அவர்களை திருமணத்துக்காகவே அழைச்சிட்டு போகிறாங்க. தூரத்து உறவும் இருக்குது இல்லையா. திடீர்னு அப்துல்லாவினுடைய முகத்தை பார்க்குறாங்க. அதிலிருந்த ஒளி, அதிலிருந்த அழகு, அதிலிருந்த நூர், இதையெல்லாம் பார்த்து அறிவு மிகுந்த குத்தையெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இவங்க தான் நபியாக இருக்கணும் அல்லது இவங்களுக்கு பிறக்கக்கூடியவர் நபியாக அமையணும் என்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த முகத்தினுடைய தோற்றத்தை பற்றி, ஏனென்றால் அது பற்றிய தகவல்களும் கூட, அந்த முகம் எப்படி இருக்கும், எவ்வளவு பிரகாசமாக இருக்குங்கிற தகவலாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் வரக்கா படித்திருக்கிறார். படித்ததோடு மாத்திரமல்லாமல் தன்னை நம்பக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த செய்தியை, தகவலை சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையாளர்களில் ஒருவர் தான் குத்தைலா. அதை புரிந்து கொண்ட, விளங்கிக் கொண்ட குத்தைலா அப்துல்லா நாயகத்தினுடைய முகத்தை பார்க்கிறார். சொல்லப்பட்ட அந்த செய்திகள், அந்த சொல்லப்பட்ட அந்த சிஃபத்துகள், பண்புகள், அந்த அழகு தன்மைகள், இவைகள் எல்லாம் அப்துல்லா நாயகத்தினுடைய முகத்தில் இருக்கிறத பார்த்ததும், இவங்க ஒன்று நபியாக இருக்கணும் அல்லது இவங்களுக்கு பிறக்கக்கூடியவர்கள் நபியாக இருக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த வீட்டு வாசல் இருக்கும் போதே அப்துல்லா நாயகத்தில் அப்துல்லான்னு கூப்பிடுறாங்க. தூரத்து உறவு இருக்குது, ஏற்கனவே பழக்கங்கள் இருக்குது. அப்போ சொன்னாங்க என்ன அப்படின்ட்டு. அப்போ அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, கூப்பிட்றாங்க என்னென்னு கேட்டு வாப்பா, பிரச்சனை இல்லை என்ன அப்துல் முத்தலிப் சொல்லிவிட்டு அவங்க மெதுவாக போயிட்டு, நான் மெதுவாக போயிட்டு இருக்கிறேன், நீ வந்து சேர். இவங்க வந்தாங்க, என்னம்மா என்ன கூப்பிட்றீங்கன்ட்டு, நான் உங்களை கல்யாணம் முடிக்கணும், நான் தான் உங்களுடைய மனைவி, என்னைத்தான் நீங்கள் கல்யாணம் கட்டணும். அப்போ சொன்ன, இது என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? நான் என்னுடைய தந்தையோடு போயிட்டுருக்கிறேன், கல்யாணம் முடிக்கணுங்கிறது சொல்லலை, தந்தையோடு போயிட்டுருக்கிறேன். நீங்கள் எங்கே போனாலும் சரி, என்ன இப்போ கல்யாணம் முடிச்சு தான் நீங்கள் இப்போ போங்க. உங்களுக்காக உங்களுடைய தந்தை 100 ஒட்டகங்களை பலி கொடுத்தார்கள், அந்த 100 ஒட்டகத்தை நான் தர்றேன். என்ன நீங்கள் இப்போ கல்யாணம் முடிக்கணும், இதுவும் இப்போதே இந்த இடத்துலையே கல்யாணம் நடக்கணும்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, என்னுடைய தந்தையின் விருப்பத்திற்கு மாற்றமாக நான் செயல்பட மாட்டேன் என்று அப்துல்லா நாயகம் சொல்லிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் என் தந்தைகிட்ட பேசுங்க, நீங்கள் பேசுகிறது எங்கள் வாப்பா கிட்ட தான் நீங்கள் பேசணும், என்னுடைய தந்தையிடம் நீங்கள் பேசுங்க.
இந்த விஷயத்தில் நான் ஒரு முடிவெடுப்பதற்கு இல்லை என்று சொல்லிட்டு அவங்க நேரம் என்னுடைய தந்தையினுடைய விருப்பத்திற்கு மாற்றமாகவும் நான் எதுவும் நடக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு நேரம் என்ன செய்தாங்க, நடைய கட்டிட்டாங்க. நேரம் போய் அப்துல் முத்தலிபோடு அவர்களோடு போய் அங்கே ஆமினா நாயகி அவர்களுடைய இல்லத்திற்கு செல்லப்பட்டது, அங்கே சிறப்பாக கல்யாணம் நடத்தது, அப்துல் முத்தலிப் அவர்களை ஹுத்துபா ஊதினார்கள் என்றெல்லாம் வரலாற்று செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கல்யாணம் முடிஞ்சது கிபி 569 வருஷம், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்புக்கு பின்னால் 569 வருஷத்தில் இது நடக்குது. இந்த வருடத்தில் தான் ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டது. இந்த மக்காவிற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து யாத்ரீகர்களாக வந்து இந்த மக்காவிற்கு இருக்கக்கூடிய காபத்துல்லாவிற்கு காணிக்கைகள் செலுத்துவதையெல்லாம் பார்த்து பொறாமைப்பட்ட அபிசீனியாவினுடைய ஒரு பகுதியில், யமனினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அபிசீனியா, அந்த அபிசீனியாவில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சனஆ என்ற ஊரை ஆட்சி செய்யக்கூடிய அப்ரஹா பொறாமைப்பட்டு ஒரு கோயிலை ஒன்று கட்டினான். எதற்காக கட்டினான்? இந்த காபாவிற்கு வரக்கூடிய அந்த யாத்திரிகர்களை எல்லாம் தன் பக்கம் திருப்பி விடலாம், காபாவிற்கு வரக்கூடியவர்களை எல்லாம் இந்த சனா என்ற கோவிலின் பக்கம் திருப்பி விடலாம் என்பதற்காக அப்படி என்ன எல்லா மக்களையும் அப்படி திருப்புறதுக்காக வேண்டி இந்த கோயிலை கட்டினான். இதை புரிந்து கொண்ட இந்த மக்காவாசிகளில் ஒருவர் நேராக அங்கே போய் அந்த கோயிலை அசுத்தப்படுத்திட்டு வந்துட்டார். இதனால் கோபம் கொண்ட அப்ரஹா ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு காபத்துல்லாவை அழிப்பதற்கு, மக்காவை தாக்குவதற்காக வந்தான். அதில் யானை படைகளையும் அழைத்து கொண்டு வந்தான். அதனுடைய தலைமை யானை மஹ்மூத் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யானை படையை அழைத்து கொண்டு அவன் பெரும் படையோடு என்ன செய்கிறான், வருகிறான். அப்படி வந்து மக்காவிற்கு வெளியிலே அவன் என்ன செய்கிறான், தங்க இருக்கிறான். வரும் வழியிலெல்லாம் பல நிகழ்வுகள் நடைபெற்றது, அதையெல்லாம் விவரிப்பதற்கு உண்டான சூழல் இல்லை, வரலாற்றில் நாம் படித்துக்கொள்ளலாம். அப்படி வந்து மக்காவிற்கு வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கிறான். இந்த தகவல் மக்காவில் உள்ள மக்களுக்கு கிடைக்கிறது, எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. என்னடா இது பெரும், அதில் மக்கால் இருந்த பல பேர் இந்த யானையே பார்த்ததில்லை. அவர்கள்லாம் வெளியில் வந்து இந்த யானையெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் மக்கா அப்துல் முத்தலிப் இடத்திலே வந்து முறையிடுறாங்க. அப்துல் முத்தலிப் அவர்களே, இப்படி ஒரு பெரும்படையோடு அபரஹார் வந்திருக்கிறான், இதை எதிர்த்து நிற்கக்கூடிய நம்ம சக்தி இல்லை, ஒரு 10 யானை உள்ள வந்து இப்படி கலக்கினாலே நம்ம சட்னியாக போயிடுவோம் என்றெல்லாம் பயந்து போய் அப்துல் முத்தலிப் இடத்துல சொல்கிறாங்க. அதோடு மாத்திரமல்லாமல் இந்த அப்ரஹாவினுடைய வீரர்கள் மக்காவினுடைய வெளிப்புறங்களிலே மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளையும் ஒட்டகங்களை எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். இதில் 200 ஒட்டகம் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு சொந்தமான ஒட்டகத்தையும் அவன் இழுத்து கொண்டு போய்விட்டான். அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. நாளை தினம் இதை மக்காவை தாக்கப் போகிறான், காபத்துல்லாவை தாக்கப் போகிறாங்கிற செய்தி வந்ததும் மக்கள் எல்லாம் பயந்து வந்தாங்க. இப்போ என்ன செய்யறது? அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, நீங்கள்லாம் அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய மலையடிவாரத்தில் போய் நீங்கள் ஒதுங்கிருங்க, என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அவர் நேராக அப்ரஹாவினுடைய இடத்திற்கு போகிறாங்க. அந்த மன்னன் இடத்துல அழிக்க வந்திருக்கக்கூடிய அந்த மன்னன் இடத்துல போய் முறையிடுறதுக்கு போகிறாங்க. இப்படி மக்காவினுடைய தலைவர் வந்திருக்கிற தகவல் கேட்டதும் வர சொல்லுங்கன்னா அப்துல் முத்தலிப் அவர்கள் அப்ரஹாவினுடைய கூடாரத்துக்குள்ளே நுழைகிறாங்க. நுழைந்ததும் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்த அப்ரஹா எழுந்து விட்டான். அந்த தோற்றத்தை பார்த்து அப்துல் முத்தலிப் அவர்களுடைய ஆஜானுபாகமான தோற்றம், அந்த நூறாணியத்தான தோற்றத்தை பார்த்து அப்படி எழுந்து நிற்கிறான். அப்ரஹா யாருக்கு எழுந்து நின்றது இல்லை என்று வரலாறு சொல்கிறார். இப்போ என்ன செய்வது? இவ்வளவு பெரிய ஒரு மனிதரை எப்படி நாம் கீழே உட்கார வைக்கிறது? தன்னோட ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு அவனுக்கு மனசு வரல. எனவே என்ன, ஒரு விரிப்பை விரித்து அந்த விரிப்பிலே தானும் அமர்ந்து அவர்களையும் அமரச் செய்தான். சொல்லுங்கள், என்ன விஷயம், ஏது விஷயம்? நான் அழிக்க வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? உங்கள் ஊரை சார்ந்தவங்க என்னுடைய நான் கட்டியிருக்கக்கூடிய கோயிலை அசுத்தப்படுத்தி விட்டார்கள், அசிங்கமாக்கி விட்டார்கள். அதனால் தான் நான் என்ன செய்ய வந்திருக்கிறேன், இனிமேல் நான் திரும்பி போகிறதில்லை, அழித்து விட்டுத்தான் போவேன் என்று சொல்லும் பொழுது அப்துல் முத்தலிப் அவங்க சொன்னாங்க, இந்தாப்பா அதெல்லாம் அந்த அதுக்குண்டு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், காபத்துல்லாவுக்குண்டு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். உன்னுடைய ஆட்கள் என்னுடைய 200 ஒட்டகங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதை கேட்குறது தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். அவன் பார்த்தா என்னோட இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கிற, காபத்துல்லா வெடிக்க வந்திருக்கிறான், அந்த விஷயமா பேசாமல் தன்னுடைய ஒட்டகத்தை கேட்குறாரு அப்படிங்கும்போது அதை விளங்கி கொண்ட அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னாக்க, ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் நான், காபத்துல்லாவுக்கு சொந்தக்காரன் வேற ஒருத்தர் இருக்கிறான், அதை அவன் பார்த்துக்கிடுவான், இதை நான் பார்த்துக்கிறேன். உடனே உத்தரவிட்டால் அந்த ஒட்டகங்கள்லாம் நீங்கள் கொடுத்துருங்க, அபகரிச்சுட்டு வந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்துடணும் என்று சொன்னதும் அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே வந்துட்டான். அப்துல் முத்தலிப் நேராக காபத்துல்லாவுக்கு போய் அந்த திரையை பிடித்து கொண்டு சொன்னாங்க, லா ஹும்ம இன்னல் அப்த எம் ந ஒரு அஹலஹு ஃபம் ந அஹிலாலக லா யக்லிபன்ன ஸலீபுஹும் வ மஹாலுஹும் கதவு மஹாலக
இன் குந்த தாரிக்குஹும் ஓ கிபிலத்தனா ஃபோமுர் மா பதாலக்க. எவ்வளோ அழகாக படித்தாங்க ஒரு பைத்த. லாஹும்ம அல்லாவே இன்னல் அப்த எம்ன ஒரு ஹலஹு ஃபம்ன அஹிலாலக்க. உன்னுடைய அடிமையாகிய நான் என்னுடைய பொருள்களை எல்லாம் என்னுடைய வாகனங்களை எல்லாம் அவன் எடுப்பதை விட்டும் தடுத்து மீட்டி கொண்டு வந்து விட்டேன். நான் கொண்டு வந்துட்டேன். ஃபம்ன அஹிலாலக்க, உன்னுடைய பைத்தை நீதான் தடுத்து பாதுகாக்கணும். என் வேலையை நான் செஞ்சிட்டேன், என்னுடைய பொறுப்பு முடிஞ்சது. ஓ வேலையை நீ செய், நீதான் உன்னுடைய இல்லத்தை நீ பாதுகாக்கணும். லாயகலிபன் சலீபுகும், அவர்களுடைய சிலுவையோ அவர்களுடைய சிலைகளோ எங்களை மிகைச்சிடக்கூடாது. அதே மாதிரி ஓ மஹாலுகும் கதவு மஹாலுக்க, உன்னுடைய ஆற்றலை உன்னுடைய சக்தியை அவர்கள் மிகைத்து விடக்கூடாது என்று நான் உன்னிடத்தில் நான் முறையிட்டுட்டேன். அதுக்கு மேலே இன்குந்த தாரிக்கும் கிபிலத்தனா, அவங்க எப்படி போனாலும் போகட்டும் நீ விட்டாலோ, எங்களுடைய கிபிலாவாக இருக்கக்கூடிய இந்த காபத்துல்லா எப்படி போனாலும் போகட்டும்ன்ற நீ விட்டுட்டாலோ, ஃபோமுர்பாதமா பதாலக்க, நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு? உனக்கு எது வழியாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று நாடுகிறாயோ அதைத்தான் நீ செய்வாய், நீ அதை செய்து கொள். நான் அதை தடுக்க முடியாது, நான் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவங்களும் என்ன செஞ்சாங்க, நேராக போயிட்டாங்க. ஒரு மலைக்கு மேலே ஏறி மக்களோட உட்காந்து அங்கே என்ன நடக்குதுங்கிறத என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மறுநாள் காலையில் விடிந்தது. ஒரு பகுதியில், ஜித்தாவினுடைய பகுதியிலிருந்து ஒரு மேக கூட்டம் போன்று ஒரே ஒரு கருப்பான கூட்டம் வருகிறது. அத்துணையும் பறவைகள், ஆகாயம் இருண்டு விட்டது. வானம் முழுவதும் பறவைகள் அடைத்து கொண்டு விரண்டு வேகமாக வருகிறது. இருட்டாயிடுச்சு. ஒரு பயங்கரமான அச்சம் ஏற்பட்டது, சப்தமும் ஏற்பட்டது. அந்த பறவைகள் அபாபில், அந்த பறவைகளினுடைய சொண்டிலேயும் ஒரு கல் இருந்தது, ரெண்டு கால்களிலையும் ஒரு கல் இருந்தது, ரெண்டு கற்கள் இருந்தது, மூணு கற்கள் ஒவ்வொரு பறவை இடத்திலேயும். அந்த கற்களை சுமந்து கொண்டு மிக வேகமாக அந்த பறவைகள் வந்தது, வானத்தை அடைத்து கொண்டு வந்தது. வந்து அந்த எதிரிகள் இருக்கக்கூடிய அபிரஹாவினுடைய வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அது போட்டது. அதற்கு முன்பாக இந்த மறுநாள் காலை விடிந்ததும் இந்த பறவைகள் வருவதற்கு முன்பாக அபிரஹா என்ன செய்ய, இந்த யானைகளை எழுப்புறான். எழுப்பி காபத்துல்லாவை முன்னோக்கி செல்லும் பொழுது அந்த முதல் யானையாக இருக்கக்கூடிய மஹ்மூது என்று சொல்லக்கூடிய யானை அந்த இடத்துலயே படுத்துக்கிடுச்சு. எப்படியோ அடிச்சு உருட்டி பார்க்குறாங்க, முடியல. சரி, அந்த பக்கமாக நம்ம படையை நம்ம ஊர் பக்கமாக சனா பக்கமே திருப்போம், அபிசினியாக போகணும்னு திரும்பினா அந்த யானையும் இளம்பிக்கிடுது. சரி, இப்போ இளம்பிடிச்சுட்டு காபா பக்கம் திருப்பினா படுத்துக்கிடுது. இப்படி பல முறை நடக்கிறது. இதற்கு மத்தியில், இதற்கு பிறகுதான் அந்த பறவைகள் வேகமாக வந்து அந்த கற்களை எல்லாம் போட்டு வீச ஆரம்பித்து கடுமையான சோதனைகளின் மூலமாக கடும் வேதனைகள் பட்டு, வரலாற்றுடைய பின்னணியில் சொல்லி காட்டுறாங்க, அதற்கு பின்னால் அவங்க ஏற்பட்டது என்ன, உறுப்புகள் எல்லாம் சிதைய ஆரம்பித்தது. உறுப்புகள் எல்லாம் சிதைய ஆரம்பித்து துண்டு துண்டாக வீழ ஆரம்பித்தது. அந்த கற்கள் பாதித்தவர்களுக்கு அபரஹா குருவி குஞ்சை போன்று ஆகிவிட்டான் என்றெல்லாம் வரலாறு சுட்டி காட்டுகிறது. ஆனால் அந்த தலைமை யானை தப்பியது என்றும் வரலாறு இருக்கிறது. அது அந்த கற்களுக்கு ஆளாகவில்லை, அந்த பறவைகளுடைய தாக்குதலுக்கு ஆளாகவில்லை. அது அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு காபத்துல்லாவை இடிப்பதற்கு மறுத்ததின் காரணத்தினால் அந்த யானை பாதுகாக்கப்பட்டது, யானை தப்பியது என்று அவர்கள் ஒரு வரலாற்றிலே குறிப்புகள் இருக்கு. அருமையானவர்களே, இந்த நிகழ்வுக்கு பிறகு குறைஷிகள் கேட்ட துவாவின் காரணத்தினால்தான் காபத்துல்லா பாதுகாக்கப்பட்டது என்ற தகவல் மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கும் கிடைத்த போது, உலக மக்கத்தில் யாரெல்லாம் காபத்துல்லாவுக்கு தரிசனத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு மத்தியில் இந்த செய்தி போய் குறைஷிகளினுடைய அந்தஸ்து ரொம்ப உயர்ந்துருச்சு. அல்லாஹ் ரொம்ப உயர்த்தி வச்சுட்டான் குறைஷிகளுடைய அந்தஸ்தை, மிக உயர்வாக கழிந்தது. இதற்கிடையில் கொஞ்ச நாள், இதற்கு முன்பாக சில நாட்களிலேயே அப்துல்லா நாயகம் ரதியல்லாஹு தான் அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்த கொஞ்ச காலத்திலேயே ஏறக்குறைய 51 நாட்கள் கழித்ததற்கு பிறகு ஆமினா நாயகி ரதியல்லாஹு தாலனா அவர்களுக்கு ஒரு அற்புதமான குழந்தை பிறக்கிறது. இந்த வையகம் யாரை எதிர்பார்த்திருந்ததோ, இந்த வையகம் யாரால், யாரின் மூலமாக படைக்கப்பட்டதோ, யாருடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டதோ, யாருக்காக இந்த உலகமும் சுவனமும் உருவாக்கப்பட்டதோ, எல்லாம் யாருக்காகவோ, அந்த அருள் நிறை திருத்தூதர் உயிரிலும் மேலான ஹபீபுல்லா சையதுனா முஹம்மதுன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா நாயகி ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய திருவயிற்றிலிருந்து பிறக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே,
இந்த நிகழ்வை குறித்து சொல்லும் பொழுது உலகத்திலேயே சிறந்த ஒரு கருவறை என்று சொன்னால் அது ஆமினா நாயகனுடைய கருப்பப்பை தான். ஏண்டா அந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தையே உலகத்தில் எந்த கருப்பப்பையும் சுமந்தது இல்லை. எந்த கருவறையாக சுமந்திருக்கிறதா? கண்மணி நாயகத்தை சுமந்த கருவறையை விட உயர்ந்த கருவறை இந்த உலகத்தில் எங்கே இருக்க முடியும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்படி ஆமினா நாயகி ரதியல்லாஹு தாலானஹா அவர்கள் பிறக்கும் பொழுதே எத்தனையோ அவர்களுடைய வயிற்றிலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயமாகும் பொழுது எத்தனையோ அத்தாட்சிகளையும் எத்தனையோ அற்புதங்களையும் ஆமினா நாயகி ரதியல்லாஹு தாலானஹா அவர்கள் பார்த்ததாக அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள். என்னுடைய குழந்தையை என்னுடைய வயிற்றில் நான் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி நூரை நான் பார்ப்பேன், வெளிச்சத்தை பார்ப்பேன், ஒளியை பார்ப்பேன். அந்த ஒளியில் கிஸ்ராவினுடைய கோட்டைகள் தெரியும், ரோமினுடைய கோட்டைகள் தெரியும், பாரசீகத்தினுடைய கோட்டைகள் எனக்கு தெரியும். அவைகளெல்லாம் நான் பார்த்தேன். எல்லாமே ரசூலுடைய காலடிக்கு வரப்போகுதுங்கிறது முன்னறிவிப்பது. அப்போதே நான் இவைகளையெல்லாம் பார்த்திருக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்ற செய்தி அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கிடைத்ததும் சந்தோஷம் தாங்க முடியல. தன்னுடைய மகனை இழந்து இருக்கக்கூடிய, தான் அதிகம் நேசித்த, அதிகம் விரும்பிய, பாசத்திற்குரிய தன்னுடைய அருமை மகனார் செய்தனர் அப்துல்லா நாயகம் ரதியல்லாஹு தான் அவர்களுடைய வஃபாத்தினால் சோர்ந்து போய் இருந்த அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய அருமை பிள்ளைக்கு ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது, ஒரு அழகு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்ததும் ஓடோடி வர்றான். ஓடோடி வந்து அந்த குழந்தையை கையிலே எடுத்துக்கொண்டு நேர காபத்துல்லாவிற்கு சென்று அல்லாவிற்கு சுக்குர் செய்கிறார்கள். அதற்கு பிறகுதான் தன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, இதோடு மாத்திரமல்ல, இந்த நிலையில் அபூலகப் அவனுடைய அடிமை ஓடி வந்து சுவைபத்துல் அஸ்லமியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஓடி வந்து சொல்கிறார், உங்களுடைய சகோதரருக்கு அப்துல்லா அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னதும் அந்த சந்தோஷத்தில் அபூலகப் உன்னை நான் விடுதலை விட்டு விட்டேன் என்று இந்த கையை சுட்டி காட்டி சொன்னான். பிந்திய காலத்தில் அபூலகவினுடைய அட்டகாசங்கள் அதிகரித்து அவன் இறந்துவிட்ட போதிலும் கூட அல்லாஹ் குரானின் மூலமாக அபூலகவை சபித்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பால் அவர்களினுடைய வருகையால் சந்தோஷித்த அவன் தன்னுடைய அடிமையை தன்னுடைய விரலை நீட்டி காட்டி அவன் விடுதலை செய்ததின் காரணத்தினால், உரிமை செய்ததின் காரணத்தினால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அவன் வேதனைப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அந்த சுட்டு விரலிலிருந்து அவனுக்கு மதுரமான நீர் அல்லது பால் அல்லது தேன் சுரக்கிறது. அதை அவன் சவைத்து கொண்டிருக்கிறான். அந்த திங்கக்கிழமை ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளாத ஒரு மனிதன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மண்ணை அள்ளி வீசியவன், அதன் காரணத்தினால் அல்லாஹ் கோபம் கொண்டு தப்பத்தியதா அபீலஹபின் வத்தப்பு, என்னுடைய ஹபீபை நோக்கி மண்ணை வீசிய அபூலஹபினுடைய கரங்கள் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும், அவனுடைய மனைவியும் நாசமாகட்டும், நரகத்திலே நுழையக்கூடியவள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சபிக்கிறான். அந்த அபூலஹபுக்கும் கூட ரசூலினுடைய பிறப்பால் மீளாதால் அவன் ஒரு சந்தோஷித்து தன்னுடைய அடிமையை விடுதலை செய்ததின் காரணத்தினால் ஏற்பட்ட பாக்கியத்தை அவன் கபரிலும் உணர்கிறான், நரகத்திலும் உணர்வான். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படின்னு சொன்னா ஈமான் கொண்டவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது ஷெரீஃப் கொண்டாடுறதா எவ்வளவு பெரிய பாக்கியங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது அறிவுள்ளவர்களுக்கு, கொஞ்சம் அறிவுள்ளவர்களுக்கும் கூட இந்த செய்தி போதுமானது. இது தெளிவாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஆக அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்ததும் தன்னுடைய அருமை மகனார் அப்துல்லா நாயகத்தை இழந்து வருத்தத்திலே வாடி போய் இருந்த அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு சந்தோஷம் மேலிட்டான். அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு நேரம் என்ன செய்கிறாங்க, காபத்துல்லாவுக்கு போய் அல்லாவுக்கு சுக்குர் செய்துவிட்டு அந்த குழந்தையினுடைய அழகை பார்க்குறாங்க. என்ன அழகு, என்ன ஒளி, என்ன பொலிவு, என்ன நூறானியத்து. அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு சென்று அங்கே முத்தமிடுகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்களாம் அந்த பிள்ளையை முத்தமிடுறாங்க. அப்போ அவங்களுடைய அப்துல் முத்தலிபனுடைய பிள்ளையாக பிறந்திருக்கக்கூடியவங்களாக அப்பாஸ் நாயகம். அந்த சமயத்தில் அப்பாஸ் நாயகத்துக்கு 2 வயது என்று ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் பிந்திய காலத்தில் கூட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஏன்னா கிட்டத்தட்ட 2 வயசு டிஃப்ரென்ஸ்னு சொல்லி இருக்குமே ஆனால், 2 வயசு டிஃப்ரென்ஸ்ன்னு இருக்குமே ஆனால் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி என்ன செய்து கேள்வி எழுது, யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூப்பா அல்லது அப்பாஸ் நாயகம் மூப்பாங்கிற மாதிரி ஒரு கேள்வி சஹாபாக்களுக்கு மத்தியில் எழுந்தது. அப்போ அவங்கள்ட்ட அப்பாஸ் நாயகத்திலே போய் கேட்டாங்க சஹாபாக்கள், நீங்கள் பெரியாளா ரசூலுல்லாஹ் பெரியாளா, அந்த வயதில் மூத்தது யாருங்கிறத பெரியாளான்னு கேட்குறாங்க. அப்போ
அப்ப அப்பாஸ் நாயகம் பதில் சொல்றாங்க ரதியல்லாஹு அக்பர் மின்னி உலித்து கபலஹு. என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் பெரியாளா அவங்க பெரியாளான்னு கேட்குறீங்க? ஹூ அக்பர் மின்னி, என்னை விட அவங்க தான் பெரியாள். வயசில் 100 வயசு மூப்பு அப்துல்லா அப்பாஸ் நாயகம் தான். ஆனாலும் அவங்க சொன்ன பதில் என்ன? ஹூ அக்பர் மின்னி, என்னை விட அவர்கள் தான் பெரியவர்கள், ஆனாலும் உளித்து கபலகு, அவங்களுக்கு முன்னால் நான் பிறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன அழகான ஒரு பதில். அவங்களுக்கு முன்னால் நான் பிறந்தாலும் கூட என்னை விட பெரியவர்கள் அவர்கள் தான் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்களாக இருந்த பெருமக்கள் நபித்தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை மிகவும் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு நபியினுடைய கண்ணியத்தை பேணி பாதுகாத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவர்கள் நபித்தோழர்களாகிய சஹாபாக்கள். அதனால் தான் இந்த வார்த்தை அவங்க என்ன செஞ்சாங்க, அப்பாஸ் நாயகம் ரதியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஹூ அக்பர் மின்னி, என்னை விட பெரியவர்கள் அவர்கள் தான், ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக நான் பிறந்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, ஆக அந்த குழந்தையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை ரசூலுல்லாவை தன்னுடைய இல்லம் கொண்டு வந்து விட்டு அதற்கு பிறகு ஆமினா நாயகி இடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. இந்த அரபுகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, எந்த குழந்தைகள் பிறந்தாலும் கூட குறிப்பாக ஆண் குழந்தைகள், பெண் குழந்தை பிறந்தால் புதைக்கிற பழக்கம் இருந்தது. எல்லாருமல்ல, ஒரு ஒரு சிலர் அப்படி செஞ்சாங்க, ஒரு சிலர் வளர விட்டாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆண் குழந்தைகள் பிறந்தால் என்ன செய்வார்கள் என்றால், அநேகமானவர்கள் இன்னும் சொல்லப்போனால் எல்லாருமே அந்த குழந்தைகளை குழந்தை பருவத்திலேயே என்ன செஞ்சுவாங்க, செவிலித்தாயிடம் கொடுத்துடுவாங்க. அதற்கு பல காரணங்கள் உண்டு. மக்காவை பொறுத்த வரைக்கும் வெளி ஊர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல மக்கள் வர்றாங்க. இப்போ இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு போகிறதாக இருந்தாலும் கூட என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டிலேருந்து வரும்பொழுது தடுப்பு ஊசி, அந்த ஊசி, ஒரு பாதுகாப்பு ஊசிலாம் போட்டு தான் அங்கே போக வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த நோய்கள் மற்றவங்களோட கலந்து பழகும் பொழுது பல கலாச்சாரங்கள், பல உணவு, பல அமைப்பு, பல பழக்க வழக்கங்கள் உள்ள மக்களெல்லாம் அங்கே என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அதனால் நோய்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பரவிடக்கூடாங்கிறதுக்காகவே ஒரு பாதுகாப்புக்காக தடுப்பூசிலாம் போட்டுட்டு தான் மக்காவுக்கு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அன்றைய காலத்தில் அப்படிலாம் தடுப்பூசி இருந்துதா இல்லை, அதனால் மக்காவை பொறுத்த வரைக்கும் தொற்று வியாதிகள் அதிகமாக இருந்தது, டக்குன்னு குழந்தைகளை பாதிச்சிடும். இதனால் என்ன செய்வார்கள் என்றால், மக்காவில் பிறந்த அந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலைவன கிராமங்களுக்கு அனுப்பிடுவாங்க. செவிலித்தாயிடத்து கொடுத்து அனுப்புறது பழக்கம் இருந்தது, ஒன்று. இரண்டாவது அவர்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், இந்த நகரப்பகுதியிலே இருந்த பழைய கலாச்சாரங்கள், அந்த பண்பாடுகள் எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. இந்த பிள்ளை அனக்க அதே சமயத்தில் பாலைவன கிராமங்களிலே அந்த பழைய பண்பாடுகள், பாரம்பரியங்கள் நிலைத்து நின்றது. அவைகளையெல்லாம் இவர்கள் படிக்கணும் என்பதற்காகவும் அங்கே போனாங்க. இன்னும் சொல்ல போனால், மக்காவை பொறுத்த வரைக்கும் அரபு மொழியோட பல மொழியும் கலந்திருக்கு. தூய அரபி மொழி இல்லாமலாகிவிடுமோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு, காரணம் வெளிநாட்டவர்கள் வர்றாங்க, கலக்கிறாங்க, பேசுகிறாங்க, அந்த பேச்சினுடைய தாக்கம் இவர்களுக்கு ஏற்படுது. எனவே தூய அரபி மொழியை படிக்கிறதாக இருந்தால், நல்ல உயர்ந்த அரபியை படிக்கிறதா இருந்தால் அங்கே கிராமங்களில் தான் படிக்க, பாலைவன கிராமங்களில் தான் படிக்க முடியணும். ரெண்டாவது, அந்த பாலைவன பகுதியில் வீசக்கூடிய காற்று, அந்த சீதோஷண நிலை உடலுக்கு மிக பொருத்தமானது என்று அன்றைய கால மருத்துவர்களும் கருதியிருந்தாங்க. இப்படியெல்லாம் பல காரணங்கள் உண்டு. அந்த காரணத்தினுடைய அடிப்படையில் தான் ஆண் குழந்தைகள் பிறந்தால் அந்த ஆண் குழந்தைகள் அவங்கள செவிலித்தாயிடம் ஒப்படைத்து அந்த மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பாலைவன கிராமங்களிலே அந்த குழந்தைகள் வளருவதற்கு அதற்குண்டான ஒரு காணிக்கைகளை கொடுக்கக்கூடிய வழக்கம் அரபுகளிடத்திலே, மக்காவில் வாழக்கூடிய அரபுகள் குறிப்பாக குறைஷிகளிடத்திலேயும் இருந்து வந்தது. அந்த அடிப்படையிலேயே ஒரு சல்லல்லாஹு பிறந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கிருந்து பல பகுதியிலிருந்து என்ன செஞ்சாங்க, மக்கள் வந்தாங்க. குறிப்பாக சகது கோத்திரத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு சமயத்தில் வர்றாங்க குழந்தைகளை தேடி, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வருவாங்க. அப்படி வரும்பொழுது அந்த சகது குலத்தை சார்ந்த ஹலீமா நாயகி அம்மையார் ரதியல்லாஹு தானா அவர்களும் அவர்களுடைய கணவர்மாரும் கணவனும் அதே மாதிரி அவர்களுடைய ஒரு பிள்ளையும் அங்கே புறப்பட்டு வர்றாங்க. ஆனால் அவர்கள் ரொம்ப ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்த அந்த ஒட்டகமும் ரொம்ப வாடி வதங்கி போயிருக்குது. அவங்க ஒரு கழுதை மேலே ஏறி வந்தாங்க. அந்த கழுதையும் ரொம்ப பலகீனப்பட்டு போயிருந்தது. மற்றவர்களெல்லாம் மிக விரைந்து மக்காவை வந்து அணிஞ்சிட்டாங்க, அடைஞ்சிட்டாங்க. ஹலீமா அம்மையார் மாத்திரம் மிக தாமதமாக வந்தாங்க. காரணம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாகனத்தினுடைய தன்மை அப்படி, மிக மெதுவாக மிக தன்மையோடு தான் அது என்ன செய்யுது, நடந்து வரக்கூடிய அளவுக்கு சக்தி அதுக்கு அவ்வளவு தான் இருந்தது. அந்த நிலையில் அவங்க புறப்பட்டு மக்காவிற்கு வரும் பொழுது, மக்காவுக்கு வந்து சேரும் பொழுது மக்காவில் இருந்த குழந்தைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இவங்க என்ன செஞ்சாங்க, மக்காவுக்கு வெளியில் டெண்ட் போட்டிருப்பாங்க, அந்த டெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவங்க போய் பார்க்கும் பொழுது எந்த இடத்துலையும் குழந்தைகள் கிடைக்கல இவங்களுக்கு.
ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது, ஆமினா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா உடைய பிள்ளை. ஆனால் அவங்களுக்கு தந்தை ஒஃபாத் ஆகிட்டாங்கன்னு அந்த அன்றைய காலத்தில் வாப்பா இல்லை, அது புள்ள அனாத புள்ளைன்னு சொன்னால் அந்த பிள்ளை எடுக்கிறதுக்கு வர்றவங்க யோசிப்பாங்க. அப்படி ஒரு தன்மை இருந்தது. இப்போ அதனால் அவங்க விட்டுட்டு என்ன செஞ்சாங்க போயிட்டாங்க. இந்த கணவரும் ஹலீமாமையருடைய கணவரும் என்ன செய்ய குழந்தைகளை தேடி பார்க்குறாங்க, கடைசியில் கிடைக்கையில் இந்த ஒரு குழந்தை மாத்திரம்தான் இருக்குது என்று ஒரு ரெண்டு பேரும் ஆலோசிக்கிறாங்க. என்ன செய்கிறது, நமக்கு குழந்தை இல்லாமல் வெறுமனே திரும்புவது அவள் நமக்கு ஆரோக்கியம் இல்லை, சரி பரவாயில்லை இந்த குழந்தை கிடைச்சாலும் பரவாயில்லை என்று அந்த குழந்தையை ஆமினா நாயகி ரதியல்லாஹு தஆலா அவர்களிடம் சென்று இந்த ஹலீமா சஅதியா ரதியல்லாஹு தஆலா பெற்றுக்கொண்டு தன்னுடைய கூடாரத்துக்கு வர்றாங்க. உங்களுக்கு கடுமையான தாகம், கடுமையான பசி எல்லாமே இருக்குது, ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு வேறு உணவு கொடுக்கணும், பால் ஊட்டணும், அமுது ஊட்டணும் என்ற நிலையில் அவங்க அந்த பால் சுரக்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது அவங்களுடைய மார்பில். அந்த குழந்தையை கொண்டு வந்தாங்க. குழந்தையை கொண்டு வந்து தன்னுடைய மார்பிலே அவர்கள் அமுது ஊட்டினார்கள். சுபஹானல்லாஹ், பால் சுரக்க ஆரம்பித்தது. இரண்டு குழந்தைகளும் வயிறு நிறைய குடித்தது. கொண்டு வந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையின் பரக்கத்தால் தன்னுடைய மார்பு சுரக்க ஆரம்பித்து அருமையான அமுது இரண்டு குழந்தைகளுக்கும் கிடைத்திருக்கிறது என்பதை, தான் பெற்ற குழந்தையும் இன்றுதான் வயிறாறு சாப்பிட்டிருக்கிறது என்பதை அறிந்தபோது இந்த குழந்தை முபாரக்கான ஒரு குழந்தை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, பரக்கத்தான ஒரு குழந்தை என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வெளியில் வந்து பார்த்தா ஒட்டி உலர்ந்து போயிருந்த ஒட்டகத்தினுடைய மடு நல்ல வீங்கி இருக்கு, பால் சுரந்து கொண்டு இருக்கிறது. பாலை கறந்துட்டு வந்து அவங்களும் குடித்தாங்க. ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, குடிக்கிறாங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஆஹா, நம்ம குழந்தைய அனாதையும் நம்ம விட்டுட்டு வந்திருந்தா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் இழந்து போயிருப்போம், எவ்வளோ பெரிய நஷ்டவாளியாக நாம் ஆகியிருப்போம் என்பதையெல்லாம் ஹலீமா நாயகி அவர்களும் அவர்களுடைய கணவரும் என்ன செய்கிறார்கள், உணர்ந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு தங்களுடைய அடுத்த நாள் மறுநாள் காலை அங்கேருந்து எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க. போனால் அந்த கழுதைகள் மீது ஏறும்போது கழுதை ரொம்ப கட கட கடன்னு வேகமாக புஷ்டியோடு ஓட ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஆச்சரியம். அவங்களாம் கேட்குறாங்க, ஹலீமா நேற்று வந்த கழுதையின் மீது, அதே கழுதை தானா இது, நீ ஏற்றி ஏறி வந்தாயே அதே கழுதை தான். ஆமாம், அதே கழுதை தான். அது எப்படி எங்களையெல்லாம் முந்தி கொண்டு ஒரே நாளில் ஓடக்கூடிய சக்தியை பெற்று விட்டது? அவங்க சொன்னாங்க, அதுக்குண்டு ஒரு தனி சக்தி இல்லாமா, நான் பெற்றிருக்கக்கூடிய குழந்தையினுடைய பரக்கத்து, என்னுடைய ஒட்டகத்தினுடைய மடுவும் சுரக்க ஆரம்பித்தது என்றெல்லாம் அந்த குழந்தையை பற்றிய செய்தி அவங்க சொன்னாங்க. நாங்கள் பெற்றுட்டு வந்தது, ஆஹா அந்த குழந்தையை நாங்கள் அனாத குழந்தைலாம் நாங்கள் விட்டுட்டு வந்தோம், கடைசியில் நீங்கள் அந்த குழந்தை தவிர வேறு குழந்தை இல்லைன்னு எடுத்துகிட்டு வந்தீங்க, ஆனால் அதன் மூலமாக இவ்வளோ பெரிய அபிவிருத்தி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு என்று அவர்களெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டார்கள். கடை வீடு போய் சேர்ந்தாங்க. ஊடு வந்து சேர்ந்ததற்கு பிறகு பார்த்தால் வீட்டிலே பரக்கத்துகள் அதிகமாக ஆரம்பித்தது. ஹலீமா நாயகினுடைய ஒட்டகமோ கழுதையோ ஆடுகள், அவங்க ஆடுகள் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் எங்கே போய் மேய்ந்துட்டு வருது, அங்கே வரும் பொழுதெல்லாம் நல்ல புஷ்டியோடும், அதே சமயத்தில் அந்த காலம் வந்து பஞ்ச காலமாகவும் இருந்தது, மழை இல்லாத காலமாக இருந்தது, மழை பார்த்த பூமியாகவும் அவர்களுடைய பூமி இருந்தது. மழை பெய்யாதா, செழிப்பு ஏற்படாதா, இருக்கக்கூடிய பஞ்சங்கள் நீங்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அங்கிருந்து ஹலீமா நாயகியினுடைய ஆடுகள் மேய்ந்து விட்டு வரும் பொழுது நல்ல புஷ்டியோடு வருது, பால் அதிகமாக சுரக்க ஆரம்பித்தது. இதையெல்லாம் பார்த்த மக்கள் கேட்டாங்க, உன் ஆடு எங்கப்பா மேய்ஞ்சிட்டு வருது? எங்க வெளியில தான், இந்த இடத்துல தான். அப்ப ஏன் உங்க ஆடு மேயக்கூடிய இடத்துல தான் எங்களுடைய ஆட்டையும் மேய விடணும் என்று அந்த இடத்துல போய் மேய விடுவார்கள். ஆனாலும் கூட அந்த ஆடுகளுக்கு அந்த பரக்கத்து கிடைக்கவில்லை. நபி இருக்கக்கூடிய இல்லம் என்பதால் அல்லாவின் திருத்தூதர் அல்லாஹுவினுடைய ஹபீப் கண்மணி நாயகம் இருக்கக்கூடிய இல்லம் என்பதால் அந்த இல்லத்திலும் அந்த இல்லத்தை சார்ந்த மிருகங்களிலும் பரக்கத்து அதிகரித்தது. இப்படியாக கொஞ்சம் காலம் கடந்தது. 2 வயது வரை அங்கே அவர்கள் வளர்ந்தார்கள். ஆனாலும் கூட மற்ற பிள்ளைகளை விட கண்மணி நாயகத்தினுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருந்தது. நல்ல புஷ்டியான, அழகான, பார்ப்பதற்கு லட்சணமான ஒரு குழந்தையாக அவர்கள் வளர ஆரம்பித்தார்கள். 2 வயது குழந்தையை பார்ப்பதற்கு 4 வயசு மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக வளர்ந்தார்கள். 2 வயதிற்கு பிறகு அதான் ஒப்பந்தம், 2 வயசில் கொண்டு வரணுண்டு. தன்னுடைய பிள்ளையை திருப்பிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க கொண்டு போய் மக்களை கொடுக்கறதுக்கு போகிறாங்க. ஆனால் கொடுக்கறதுக்கு மனசில்லை. ஒரு அபிவிருத்தி செய்யப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, பரக்கத்து மிகுந்த இந்த ஒரு குழந்தையை நாம் கொண்டு போய் கொடுப்பதா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்குமே என்றெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க.
நினைத்து கொண்டு போகிறார்கள். அந்த சமயத்தில் மக்காவிலேயே குழந்தைகளுக்கு நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மக்கா இருந்த பல குழந்தைகளுக்கு நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வந்ததும் அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு சீதத்தின் ஆமினா நாயகி ரதியல்லாஹு தான் அவங்க இடத்துல போய் சொன்னாங்க, அம்மையாரே உங்களுக்கு நாங்கள் பிள்ளைய திருப்பி தர வேண்டிய காலம் இது, இந்த 2 வருஷத்தில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம், ஆனால் பிள்ளை பறக்கத்தான பிள்ளைங்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அபிவிருத்தி கிடைத்தது, நிறைய பறக்கத்துகள் கிடைத்திருக்கிறது, இப்போ நாங்கள் வாக்களித்த மாதிரி நம்முடைய ஒப்பந்தத்தின் பிரகாரம் பிள்ளையை கொண்டு வந்து நாங்கள் தர்றதுக்கு வந்திருக்கிறோம், ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குற மக்கள் நிறைய நோய் பரவி கொண்டிருக்கிறது, நிறைய குழந்தைகள் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே இந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதிக்கணும், நாங்களே வளர்த்துக்கிறோம் என்று சொன்னதும் சரி என்று அந்த உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு திருப்பி பிள்ளையை கொண்டு வர்றாங்க. அருமையானவர்களே, அந்த பிள்ளையை கொண்டு வந்து அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள், அற்புதமாக வளர்ந்து வருகிறது. அந்த சவுது குலத்தை சார்ந்தவர்கள் மிக அழகான அரபி பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க, நல்ல கலாச்சாரம் நல்ல பண்பாடு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் சில அற்புதமான வார்த்தைகள்லாம் மதீனா ஷெரீஃபிடை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது கேட்டாங்க, நாயகமே எங்களுக்கு மத்தியில் தானே நீங்கள் வளர்ந்தீங்க மக்கால, இந்த அற்புதமான புதிய புதிய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த வார்த்தைகளை நம்ம எப்படி என்று சொல்லும் பொழுது ரசூல் சொன்னாங்க, நான் மக்காவில் வாழ்ந்தாலும் கூட சின்ன வயசில் சவுது குலத்தை சேர்ந்து சவுதியா இந்த சொல்கிறோம் இல்லையா, சகதியா அதுலேருந்து வந்தது தான், அந்த குலத்தை சார்ந்தவர்களோடு என்னுடைய வளர்ப்பு இருந்தது, அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அவர்களுடைய கலாச்சாரம் இவைகளெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், அந்த மொழி ஆற்றல் எனக்கும் உண்டல்லவா, அந்த ஹலீமா நாயகி அவர்களுடைய பாலைத்தானே நானும் குடித்தேன் என்று அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்படி நல்ல அரபி மொழி அரபி வளம் மிக்கவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாண்டித்து மிக்கவர்களாக சிறு வயதிலே வளர்ந்து வந்தாங்க. இப்படி வளர்ந்து வரும்பொழுது ஒரு நாள் தன்னுடைய சகோதரோடு, அதாவது ஹலீமா நாயகி ரதியல்லாஹு தன்னுடைய சகோதரரோடு வளமையாக செல்லக்கூடிய இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போகிற வழியில் போகிறாங்க, விளையாடுறதுக்கு போகிற மாதிரி போகிறாங்க, கொஞ்ச நேரம் இருக்கும் வேகமாக ஓடி வர்றாங்க. யார் இந்த சகோதரர், அந்த பிள்ளை ஹலீமா நாயகியுடைய மகனார் ஓடி வந்து அம்மா பாப்பா இடத்துல சொல்கிறாங்க, பெற்றோர் இடத்துல, நம்ம மக்காவினுடைய சகோதரர் இருக்கிறார் அல்லவா, அவரை 2 பேர் வந்து மலத்தி போட்டு விட்டார்கள், மலத்தி போட்டு ஏதோ செய்கிறார்கள், நெஞ்சை கிழிக்கிற மாதிரி எனக்கு தெரிகிறது, எனக்கு பயமாக இருக்கிறது, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அவங்களும் பயந்து போயிட்டு, ஆகா நம்ம ஒரு பிள்ளையை தத்தெடுத்துலாம் கொண்டு வந்திருக்கிறோம், பால் குடிக்காக வேண்டல்லவா கொண்டு வந்திருக்கிறோம், என்னமோ நடக்குது, நெஞ்ச கிழிக்கப்படுதலான்னு சொல்கிறான பிள்ளை என்று ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தாங்க யாரும் இல்லை, பிள்ளை அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள், ஆனால் முகத்திலே சில மாற்றங்கள் மாத்திரம் தெரிகிறது. என்னமா நடந்தது, ஏது நடந்தது, பிள்ளை அப்படியே அணைத்து கொண்டு ஹலீமா நாயகி கேட்குறாங்க, என்ன நடந்ததுமான்னு. 2 பேர் வந்தாங்க, வெண்மை ஆடை உடுத்தவர்களாக இருந்தார்கள், அங்கே வந்து என்னை மல்லாக்க படுக்க வைத்து என்னுடைய நெஞ்சை கிழித்து அவர்கள் ஒரு படிக்கன் போன்ற ஒரு பொருளை கொண்டு வந்திருந்தார்கள், அதிலிருந்து வெண் பணியை போன்ற ஒரு பொருளை எடுத்து என்னுடைய நெஞ்சத்திலே என்னுடைய கல்விலே அவர்கள் என்ன செய்தார்கள், வைத்தார்கள், இதுதான் நடந்தது, வைத்து தச்சுட்டு போயிட்டாங்க, நான் ஃப்ரீயாக இப்போ ராகத்தாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த விதமான ஒன்றும் இல்லை என்று சொன்னதும் இவங்களுக்கு ஆமீன் நாயகி பயம் வந்துருச்சு, ஆகா இது ஏதோ ஒன்று தாக்கிட்டு போல இருக்குதே, ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது போல இருக்கிறது என்று பயந்து, இதற்கு பிறகு இந்த பிள்ளையை நான் வைத்து கொண்டிருக்கக்கூடாது, நெஞ்ச கிழித்து ஒரு பொருளை உள்ளே வைக்கப்படுறதாக இருந்தால் அது வரைக்கும் எப்படி ஒரு ஆள் ஹயாத்தாக இருக்க முடியும் என்றெல்லாம் யோசித்தாங்க. இன்றைக்கு எத்தனையோ பைபாஸ் ஆப்ரேஷன்கள் நடைபெறுகிறது, அதற்கெல்லாம் மூல காரணம் அன்றையே படைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கும் ரசூல் தான் முன்மாதிரி. அருமையானவர்களே, ஆக அன்றைய காலத்தில் இந்த செய்தி ஒரு பாரதூரமாக இருந்தது, உண்மையிலே ஒரு பாரதூரமானது தானே, இந்த விதமான மருத்துவத்துறையில் முன்னேற்றம் இல்லாத அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது பயத்தையும் அச்சத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது ஹலீமா அம்மையாருக்கும் அவங்களுடைய கணவருக்கும். இதுக்கு பிறகு நம்ம பிள்ளையை வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு நேராக கொண்டு போய் பிள்ளையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு பிள்ளையை கொண்டு வர்றீங்களே என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை இப்படிலாம் நடந்தது இப்படி. அப்போ செய்தத்தின் ஆமீனாய் கேட்குறாங்க, ஹலீமா நீங்கள் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு தீங்குகள் ஏற்பட்டுடும், ஜின்களினுடைய தீங்குகள் ஷைத்தானினுடைய தீங்குகள் ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று கேட்டபோது, ஆமாம் அந்த மாதிரி பயம் எனக்கு இருக்குது, ஒருபோதும் என்னுடைய பிள்ளையை ஜின்னோ ஷைத்தானோ தீண்ட முடியாது, அது பரிசுத்தமான குழந்தை, அந்த குழந்தையை நான் வயிற்றில் சுமந்திருக்கும் பொழுதே அந்த குழந்தையினுடைய ஆற்றல் என்ன, தன்மை என்ன, அது எவ்வளவு பெரிய முபாரக்கான குழந்தை என்பதை நான் புரிந்து கொண்டேன், பல காட்சிகளை நான் கண்டேன். அதுபோன்று அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டத்திலும் ஒரு பெண் அனுபவிக்க வேண்டிய வேதனையும் நான் அனுபவிக்கவில்லை,
அது பிறந்த பகுதியும் கூட எந்த பெண்ணினுடைய எந்த பகுதியிலிருந்து குழந்தைகள் பிறக்குமோ அந்த பகுதியிலிருந்தும் குழந்தை வரவில்லை. இப்படியெல்லாம் பல அதிசயங்கள் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியிலையும், அதாவது கருவறையில் வளரும் பொழுதும் அது கருவறை விட்டு வெளியிலே வரும் பொழுதும் அந்த அதிசயங்கள் நடைபெற்றிருக்கிறது. எனவே என்னுடைய பிள்ளை பரக்கத்தும் சிறப்பும் பாக்கியமும் மிகுந்த பிள்ளை என்பது எனக்கு தெரியும். ஆகவே என் பிள்ளை என்னிடத்தில் விட்டுவிடுங்கள், எனக்கு அந்த பிள்ளை போதுமானதாக இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் கவலை வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு கிடைத்த பரக்கத்தை வைத்து நீங்கள் செழிப்பாக சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி செய்தத்தினா ஆமீனா நாயகி ரதியல்லாஹு தாலான் அவர்கள் ஹலீமா அம்மையாரையும் உங்களுடைய கணவனையும் திருப்திப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நிறைவாக கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, நமது உயிரின் மேலான அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக இருந்த 6 வயதாக இருக்கும் பொழுது யத்ரிபுக்கு அவங்க போகிறாங்க. ஏற்கனவே அவங்க உறவு இருக்குது. அப்துல் முத்தலீப் அவர்கள் பிறந்த இடம் அதுதானே. சீனா அப்துல்லா நாயகம் ரதியல்லா கண்மணி நாயகத்தினுடைய தந்தை அப்துல்லா, அவங்களுடைய தந்தை அப்துல் முத்தலீப் அவர்கள் பிறந்த இடம் மதீனா ஷெரீப் தான். ஆக தன்னுடைய பாட்டனார் இடமாக இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு என்ன செய்யணும், போயிட்டு வரணும். அதே மாதிரி ஆமீனா நாயகி ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பம் கோத்திரமும் அங்கே இருக்கிறது, குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க என்பதற்காக மதீனா ஷெரீஃபுக்கு போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வரக்கூடிய அந்த போன இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அங்கே ஒரு நீச்சல் தடாகம் இருந்தது. சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த நீச்சல் தடாகத்தில் அவர்களை குளித்து நீச்சலை என்ன செய்து கொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள். அங்கே தான் அவங்க நீச்சல் பழகி இருக்கிறாங்க என்று வரலாற்று செய்தி ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இப்படியெல்லாம் பல கலைகளையும் அங்கே என்ன செய்ய கற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பு எய்வதில் மிகப்பெரிய குறிபார்த்து எறியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது செய்தி நான் பின்னால் சொல்ல இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஆற்றல் இருந்திருக்கிறது என்பதற்கு, அவர்களுடைய பார்வையினுடைய தீட்சணையும் எப்படி இருந்தது என்பதெல்லாம் வரலாற்றில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக 6 வயதாக இருக்கும் பொழுது யத்ரிப் என்று சொல்லக்கூடிய மதீனா ஷெரீஃபுக்கு அவர்கள் சென்றுவிட்டு தாயோடு அவங்க திரும்பி வர்றாங்க. தாயோடு பரக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும், அந்த பெண்மணி யார் என்றால் அப்துல்லா நாயகம் ரதியல்லாஹு தஆலா அவர்களினுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஒரு பெண்மணி பரக்கா. பரக்காடு சொல்கிறத விட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் தான் உம்மு ஐமன். அவங்களுடைய அசல் பேர் பரக்கா தான். பிந்திய காலத்தில் அவங்களை கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது, அதுலேருந்து உம்மு ஐமன் ஒரு பிள்ளை பிறந்தது. அதுக்கு பிறகு அவங்களுடைய உம்மு ஐமன் என்று அழைக்கப்பட்டார்கள். அவங்களுடைய அசல் பேர் பரக்கா. அந்த பரக்காவும் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போ இளம் பிள்ளையாக இருக்கிறாங்க அவங்க. அந்த பெண்ணும் என்ன செய்கிறாங்க, அந்த பெண் ஆமீனா நாயகிறது எல்லா தாலானா இந்த இருவரோடு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக சிறுவராக 6 வயது பிள்ளையாக அவங்க என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அபுவா என்ற இடத்துல வைத்து அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி ஏற்பட்டு சீதத்தின் ஆமீனா நாயகிறது எல்லா தானவங்க ஒஃபாத் ஆகிட்டான். இந்நாள் இல்லாஹி இந்நாளி ராஜம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை கண்மணி நாயகம் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே ஒஃபாத் ஆகிட்டாங்க. அப்துல்லா நாயகம் 6 வயசில் தாயும் ஒஃபாத் ஆகிட்டாங்க. இந்த பரக்கா என்ற சொன்ன பிள்ளை தான் அவங்க என்ன செய்ய, அந்த பொண்ணு பொம்பளை தான் அவங்கள என்ன செஞ்சாங்க, ஆசீர்வதித்து அணைத்து கொண்டு வந்து அப்துல் முத்தலீப் அவர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க, ஒப்படைக்கிறாங்க. அப்துல் முத்தலீப் அவருடைய பொறுப்பிலேயே அந்த பிள்ளை வளர ஆரம்பிச்சு, தன்னுடைய பாட்டனாருடைய பொறுப்பில் தான் செல்லதாசன் வளர ஆரம்பித்தாங்க. அப்படி வளர்ந்து கொண்டு வரும் பொழுது அப்துல் முத்தலீபை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஹிஜ்ரி இஸ்மாயிலில் ஒரு விரிப்பை விரித்திருப்பார்கள், அதிலிருந்து தான் தீர்ப்பு கூறுவார்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவார்கள், அங்கிருந்தான் தூதுக்குழுவோடு பேசுவார்கள், படுப்பார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு இருந்த கண்ணியம், உயர்வு, குறைஷிகளுக்கு மத்தியில் இருந்த சிறப்பான பெயரின் காரணத்தினால் அந்த விருப்புக்கு அருகில் கூட யாரும் போக மாட்டாங்க, தூரத்தில் தான் வந்து உட்காருவாங்க. ஆனால் கண்மணி செல்லல்லாஹு நேராக வந்து அந்த விருப்பு நடுவில் போய் உட்காந்துக்கிடுவாங்க. ஆனால் அதை பார்த்த குறைஷிகள்லாம் தடுப்பாங்க, அங்கே போய் உட்காராத உட்காராதன்னு அந்த பிள்ளையை தடுப்பாங்க. அப்போ சொன்னாங்க, அந்த பிள்ளையை தடுக்காதீங்க, என் பிள்ளையை நீங்கள் தடுக்கக்கூடாது, அதற்கு தனி ஒரு அந்தஸ்தும் சிறப்பும் கண்ணியமும் அதற்கு இருக்கிறது, அதற்கு மகத்தான ஒரு ஆளுமை உள்ள பிள்ளையாக, ஆற்றல் உள்ள பிள்ளையாக, சக்தி உள்ள பிள்ளையாக, பரக்கத்து உள்ள பிள்ளையாக அந்த பிள்ளை திகழும். அது மகத்தான பாக்கியத்தை சுமந்த ஒரு பிள்ளை என்று நான் இப்போதே உணர்கிறேன் என்று அப்துல் முத்தலீப் அவர்கள் அப்போதே என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினார்கள். ஒரு நாள் கடந்தது, அப்துல் முத்தலீப் அவர்களுக்கும் என்ன செஞ்சிருச்சு, ஒஃபாத்து வந்துருச்சு. இனி யார் அந்த பிள்ளையை வளர்க்கறது என்றுன்னா, அப்துல் முத்தலீப் அவர்களுடைய மகனாகிய அபு தாலிப் சீனா அப்துல்லா நாயகம் ரதியல்லாஹு தான் அவர்களுடன் உடன் பிறந்த சகோதரர் அபு தாலிப் அவர்கள் தான் அவங்களை அழைத்தே சொல்லிட்டாங்க. அப்துல் முத்தலீப் சொன்னாங்க, மகனே அபு தாலிப், நீங்கள் தான் என்னுடைய பிள்ளை, இந்த பேரப்பிள்ளை நீங்கள் தான் வளர்க்கணும், அந்த வளர்க்குறதுக்கு பொறுப்பு தகுதியானவர்கள் நீங்கள் தான் என்று அபு தாலிப் அவர்களுடைய கரத்திலே அப்துல் முத்தலீப் அவர்கள் தன்னுடைய பேரை பிள்ளை ஆகிய அருமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்படைக்கிறாங்க. அங்கே அவங்க வளர்ந்து வர்றாங்க. அபு தாலிப் இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து வர்றாங்க.
ஒரு நாள் சிரியாவுக்கு அவர்கள் புறப்பட்டு போறாங்க. பிரயாணத்திற்காக வேண்டி வியாபாரத்துக்காக வேண்டி புறப்பட்டு போகும் பொழுது செல்லதாசங்களை கூட்டிட்டு போகலை. அப்ப செல்லதா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க, அந்த சிறுவராக இருக்கக்கூடிய அவர்கள் சொன்னாங்க, அபு தாலிப் அவர்களை பார்த்து என்னை நீங்க அழைச்சிட்டு போங்க, என்னை விட்டுட்டு போவாதீங்க, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று அந்த பாச உணர்வு உங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சு. வந்து கட்டி கொண்டு சொன்னதும் அவங்க கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து, மகனே உன்னை நான் ஒரு காலம் பிரிய முடியாதுமா, நான் என்ன கஷ்டமாக தான் இருந்து உன்னை அழைச்சிட்டு போன சிரமங்கள் இருக்குமேங்கிற எண்ணத்தோடு தான் நான் விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன், ஆனால் இதற்கு பிறகு உன்னை அழைக்காம என்னால் போக முடியாது, நீங்களும் வாங்க என்று பிள்ளையை அழைத்து கொண்டு தன்னுடைய சகோதர மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்து கொண்டு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. இந்த சிரியாவிற்கு அவங்களுடைய பயணம், அந்த சிரியாவிற்கு போகக்கூடிய அந்த பயணவாதிகள், அந்த பயணிகள் எல்லாம் வளமையாக சில இடங்களில் தங்கி போகிறது உண்டு. அதே மாதிரி ஒரு சத்திரத்துக்கு மத்தியிலே அந்த இடத்துல பஹீரா என்ற ஒரு அறிஞர், ஒரு பேரறிஞர் இருந்தார். அந்த ஆகமங்களை படித்தவர், நல்ல ஞானி. அவருடைய சௌமாத்து தைக்காவுக்கு அருகிலே சில பேர் தங்கி போகிறது உண்டு, சில யாத்திரிகர்கள். அந்த அடிப்படையில் இவங்களும் தங்குறாங்க. எதேச்சையாக தன்னுடைய தைக்காவிலிருந்து வெளியே வந்த அந்த பாதிரி பஹீரா பார்க்கிறார், ஒரு வித்தியாசத்தையும் ஒரு அற்புதமான விஷயத்தையும் அவர் பார்க்கிறார். அந்த குறைஷி கூட்டத்தார் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு மேலே மேகம் நிழல் கொடுத்து கொண்டிருப்பதையும் அவர் காணுகிறார். அதே மாதிரி பல வருடங்கள் காய்ந்து போய் கிடந்த ஒரு மரத்துக்கு இலையை குறுத்து விட்டிருப்பதையும் அவர் பார்க்கிறார். இது முடிஞ்சு போன செத்து போன ஒரு மரத்தில் எப்படி இலை வரும்? ஆக இது என்னமோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட பஹீரா அன்னைக்கு என்ன செய்ய நேராக வந்தார். குறைஷிகளே, இன்னைக்கு மத்தியான நம்ம வீட்டில் தான் சாப்பாடு, நம்ம தைக்கால தான் சாப்பாடு, நீங்கள் எல்லாரும் இங்கே வரணும், எல் யாரும் விடுபடக்கூடாது, எல்லாரும் இங்கே வந்துவிட வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சார், அழைத்தார். அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எத்தனை முறை இந்த இடத்துல நாம் வந்துட்டு போயிருக்கிறோம், ஒரு நாள் விருந்து கலைக்காத மனிதர் இன்றைக்கு அழைக்கிறாரு, இவ்வளோ பெரியவர், அரசர்களெல்லாம் ஆலோசனை கேட்கக்கூடிய, அரசர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய அற்புதமான அறிவாளி என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு பாதிரி அல்லவா பஹீரா, அவர் நம்பர் வந்து எம்மை வந்து அழைக்கிறாண்ட பெரிய ஆச்சரியமாக இருக்கிறத, கண்டிப்பாக அந்த விருந்தில் கலந்து கொள்ளணும் என்பதற்காக அந்த விருந்தில் எல்லோரும் போய் கலந்துக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறார், எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமாம் எல்லாரும் வந்துட்டோம். எல்லாரும் கலந்து கொண்டுட்டீங்களா? நாங்கள் ஒன்று அழைச்சேனே அங்கேருந்து. ஆமாம் எல்லாரும் வந்துட்டோம். இல்லை ஏதோ ஒரு குறை தென்படுது, யாரோ விடுபட்ட மாதிரி இருக்குது, இல்லை ஒரு சின்ன பிள்ளையை மட்டும் நாங்கள் வச்சுட்டு வந்தோம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை தான் நாங்கள் வச்சுட்டு வந்திருக்கிறோம். அவர் சொன்னார், அவங்களையும் கூப்பிடுங்க, அவங்களையும் கூப்பிடுங்க என்று சொன்னதும் அவர்களையும் அழைக்கப்பட்டு செல்லதாசங்களும் வந்தாங்க. இப்போ அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க, இந்த பாருங்க, நான் உங்களை அழைக்கும் பொழுது இந்த தைக்காவிற்கு மேலே நீங்கள் வந்தபோது இந்த தைக்காவுக்கு மேலே நிழல் இருக்கவில்லை, மேகம் நிழல் தரவில்லை, ஆனால் இந்த புள்ளை வந்தபோது நிழல் தருது, இந்த புள்ளை சிறந்த புள்ளை என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன், அதற்காகத்தான் விருந்தே தருகிறேன், விருந்தே அவர்களுக்காக தான், நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்களேங்கும்போது நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், தெரியாமல் இருந்துட்டோம், ஒரு அற்புதமான புள்ளை தான் அவங்கங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் என்று குறைஷிகள் எல்லாரும் சொன்னான். அதற்கு பிறகு விருந்து நடக்கிறது. விருந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் சாப்பிட்ருக்குறாங்க, சிலதாசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பஹீரா கண்மணி நாயகத்திற்கு அருகிலே வந்து அமர்ந்து, நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் சொல்லணும், அதுவும் மக்காவில் வணங்கப்படக்கூடிய முக்கிய சிலைகளாக இருக்கக்கூடிய சாமிகளாக இருக்கக்கூடிய லாத் உஸ்ஸா, இது ரெண்டு சிலைகள், ரொம்ப பிரபலியமான சிலைகள் மக்காவில் இருக்கக்கூடிய சிலை, அந்த லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் என்று செல்லதாரி சாங்கோட அந்த சிறுவட்டை கேட்குறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு சும்மா இருந்துட்டாங்க. என்ன, நான் இப்போ கேட்குறேன்னு நீங்கள் பதில் சொல்லலையே, லாத் உஸ்ஸாவின் மீதெல்லாம் சத்தியம் செய்துலாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, அப்போ எப்படி கேட்கணும், அல்லாவின் மீது சத்தியம் செஞ்சுக்கேங்க, அல்லாவை முன்னிறுத்தி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் என்று சொன்னதும் திகீர் என்று விட்டது. ஆஹா, நாம் எதிர்பார்த்திருந்தவர்கள் இவர்கள் தானோ, சரி ஹைர் இருக்கட்டும், நீங்கள் எந்த நேரத்திலலாம் சாப்பிடுவீங்க? சல்லல்லாஹுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய படுக்கை நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய முறை எப்படி? சிலதாசன் படுத்து காட்டுறாங்க. நீங்கள் குடிப்பது எப்படி? தண்ணீராக கந்துவது எப்படி காட்டுறாங்க. உங்களுடைய நடவடிக்கைகள் அது எப்படி, இது எப்படி, எப்படி நடந்து கொள்வீர்கள், எப்படி விழிப்பீர்கள், எவ்வளோ நேரத்தில் தூங்குவீங்க, என்ன செய்வீங்க, எதை நீங்கள் விரும்புகிறீர்கள், உங்களுக்கு விருப்பத்துக்குரியது எது, விருப்பம் இல்லாதது எது என்று ஒரு பெரிய பட்டியலை போட்டு கேள்விகளை கேட்கிறார். அத்தனைக்கும் சிலதாசன் மிக அழகாக அருமையாக தெளிவாக எந்த பிசகுதலும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் மிக தெளிவான பதிலாக அந்த பதிலை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. பஹீரா கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அபு தாலிப் அவர்களிடத்தில் போய் கேட்குறாங்க,
இந்த பிள்ளைக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? இந்த பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டதும் அபூ தாலிப் சொன்னாங்க, என் மகன்தான். இது என் பிள்ளை தான் அப்படின்னு சொன்னதும், இல்லை இது உங்களுடைய மகனாக இருக்கக்கூடாது, உங்கள் குடும்ப பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மகனாக இருக்க முடியாது. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு அபூ தாலிப் தெரிவிக்கும், ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு அபூ தாலிப் கேட்குறான். இந்த பிள்ளைக்கு இப்போது தந்தை இருக்கக்கூடாது, தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது அந்த தந்தை மரணித்து போயிருக்கணும், இந்த காலகட்டத்தில் தாயும் இருக்கக்கூடாது என்று சொன்னது உண்மைதான். நீங்கள் இவ்வளோ துல்லியமாக சொல்கிறீங்களோ அது எப்படி? இது என்னுடைய சகோதர மகன் தான், என் பிள்ளை தான், அதாவது என்னுடைய சகோதரர் பிள்ளை. அவங்களுக்கு இப்போது தாயும் இல்லை தந்தையும் இல்லை, எல்லாமே நான் தான் பராமரிக்கிறேன். அப்படியானால் எதிர்பார்க்கப்பட்ட அந்நபியுல் முன்தலர், நபி இவர்கள் தான், இவர்களைத்தான் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த இவர்களை கொண்டு உலகத்திலே மகத்தான மாபெரும் புரட்சி ஏற்படும், மாற்றம் ஏற்படும், சாந்தி கிடைக்கும், சமத்துவம் கிடைக்கும், நேர்மை கிடைக்கும், வழி பிறக்கும், தெளிவு பிறக்கும். இப்படிப்பட்ட ஒரு நபியை அல்லவா இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஊருக்கு திரும்பணுமோ அந்த அளவுக்கு திரும்பிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு அபூ தாலிப் கேட்குறாங்க. இவர்களை எதிரிகள், அதாவது குறிப்பாக யகூதிகள் இவர்களை அறிந்து கொள்வார்களே ஆனால் யகூதிகளின் மூலமாக, அந்த அறிந்து கொண்டவர்களின் மூலமாக இந்த பிள்ளைக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. யகூதிகளும் அநியாயம் பண்ணி போடுவாங்க, இந்த பிள்ளை ஏதாவது ஒன்று செஞ்சு போடலாம், ஆகவே இந்த பிள்ளையை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால இங்கே ஊருக்கே போயிடுறது நல்லது என்று சொன்னதும் அபூ தாலிப் அவர்களுக்கு அச்சம் வந்துடுச்சு. இவங்க எதிர்பார்க்கப்பட்ட நபிங்கிறத தெளிவாக பஹைரா சொல்லி அனுப்புகிறார். அத்தோடு அவர்கள் சிரியாவினுடைய அந்த பயணத்தை எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்த பயணத்தை முடித்து கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி ஊருக்கு வந்துட்டாங்க. வந்ததற்கு பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்பாஸ் நாயகம், ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்களோட அவங்க பழகிட்டு இருப்பாங்க, தந்தையோடு பிறந்தவர்கள் தானே, அவர்களோடு பழகி பழகி அம்பு எய்யக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு இருந்தாங்க. அம்பு எய்தால் எப்படி என்றால், அன்றைய காலகட்டத்தில் ஹம்சா நாயகம் அம்பு எய்தால் மிகச்சரியாக இருக்கும் என்று சொல்லப்படும். அம்பு ஏறுதல் அவ்வளவு திறமை ஹம்சா ரதியல்லாஹுத்தன் அவர்களுக்கு இருந்தது, ஹம்சா நாயகம் அவர்களுக்கு. அதையும் தாண்டிய துல்லியமாக எரியக்கூடிய ஆற்றலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறுறாங்க. என்ன அவங்க ஒரு அம்பு எய்றத்துக்கு ஒரு பொருளை கரெக்டாக குறிவைத்து அடிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் கண் பார்வை. தீட்சண்யமான பார்வை இருந்தால் தான், கூர்மையான பார்வை இருந்தால்தான் சரியாக அந்த இலக்கை நோக்கி வீச முடியும். அம்பு எய்கிறதாக இருந்தாலோ அல்லது ஈட்டி எறிவதாக இருந்தாலோ, இன்றைக்கி துப்பாக்கி சுடுறாங்க அப்போ அதை போட்டிலாம் வைக்கிறாங்க, பலூனு சில இடங்களை கொண்டு வைத்து அதை துப்பாக்கியில் சுட சொல்வாங்க, அதுக்கெல்லாம் பார்வை மிக அவசியம். அந்த பார்வை நுணுக்கமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நட்சத்திரங்கள் இருந்தால் எத்துணை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று மிக துல்லியமாக எண்ணி சொல்லிவிடுவார்கள். அவ்வளவுக்கு பார்வை மிக தீட்சண்யமாக இருந்தது. அந்த பார்வையை நினைத்தே அவர்கள் என்ன செய்வாங்க, அது குறைஷி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, முஹம்மதுனுடைய பார்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமான பார்வை என்று என்ன செய்வார்கள், புகழ்ந்து சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே மிக அற்புதமாக அம்பு எய்யக்கூடியவர்களாக திகழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் நாயகம் சைனா ஹம்சா நாயகம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இணைந்து அம்பு எய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே சமயம் காலம் செல்ல செல்ல தனிமையில் இருக்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாகிவிட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. தனிமையில் இருக்க வேண்டும் என்ற ஆசையில் உந்தப்பட்ட அண்ணலம் கண்மணி நாயகம் பொன்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அங்கிருந்து புறப்பட்டு சில உணவுகளை எடுத்துக்கொண்டு ஜபலுன்னூர் ஹிரா குகையில் போய் உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்து அங்கே தனிமையிலே வணக்க வழிபாடிலே அவர்கள் இருந்து கொண்டு வந்தார்கள். இப்படி பல காலங்கள் நடந்தது. 20 வயதை கடந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 20 வயசை கடந்தாச்சு, இவங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்தி மக்காவை சுற்றிய பல பகுதிகளிலேயும் விரிவடைந்தது. ஒரு அற்புதமான மனிதராம், அழகென்றால் அப்படி அழகாம், நேர்மை என்றால் அப்படி நேர்மையாம், நம்பிக்கை என்றால் அப்படி நம்பிக்கையாம், நம்பிக்கையே உருவான நேர்மையே உருவான ஒரு தோற்றத்தை பார்ப்பதாக இருந்தால் அவரை பார்த்து கொள்ளலாமாம் என்றெல்லாம் பல்கி பெருகியது நபிகளை பற்றிய சிறப்புகள். இப்படி நடந்து கொண்டிருக்கும் இந்த செய்தி மக்காவிலேயே வாழ்ந்து வந்த ஒரு பெரும் குடும்பத்தை சார்ந்த, செல்வ குடும்பத்தை சார்ந்த, செல்வ சீமாட்டியாக வந்த ஹதீஜா அம்மையார் ரதியல்லாஹு தாலனா அவர்களுக்கு நபியை பற்றிய செய்தி கிடைக்கிறது. ஹுவைலித் மன்னர், ஹுவைலித் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் செல்வந்தரினுடைய மன்னர் போன்று வாழ்ந்த அந்த பெருமகனாரினுடைய மகள் தான் ஹதீஜா அம்மையார்.
அவங்களுக்கு அவங்களுடைய அவங்க கல்யாணம் ஏற்கனவே கல்யாணம் முடிந்து அவங்களுடைய குழந்தை பிறந்தது. கணவர் மௌத்தாயிட்டாங்க. திருப்பி ஒரு கல்யாணத்தை முடித்தாங்க. அந்த கணவரும் மௌத்தாயிட்டாங்க. அவங்க மூலமாக குழந்தைகள் கிடந்தது. அந்த தந்தையின் மூலமாக கிடைத்த வராதத்து கோடி கோடியாக இருந்தது. அதையெல்லாம் கணவர் மூலமாக வியாபாரத்தில் ஈடுபடுத்தி செயல்படுத்திருந்தாங்க. கணவர் மரணித்ததுக்கு பிறகு அந்த வியாபாரத்தை சரியான முறையில் வழிநடத்தி செல்வதற்கு ஒரு பொறுப்பான ஆள் இல்லை. பணியாளர்கள் இருந்தாலும் கூட ஒரு தகுதியான ஆளை தேடிக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டதற்கு பிறகு எப்படியாவது அவர்களை அழைத்து வந்து இந்த வியாபாரத்தினுடைய பொறுப்பை அவர்களிடத்திலே தர வேண்டும் என்ற உணர்வோடு அவர்களை அழைச்சி உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. இப்போ இந்த வியாபாரத்தை இப்படி மேற்கொள்ளணும், இன்னென்ன வியாபாரங்கள் நான் செய்து வர்றேன், இன்னென்ன இடங்களில் வியாபாரம் செய்து வருகிறேன், அந்த வியாபாரங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் மேற்கொள்வீர்களே ஆனால் இதுவரைக்கும் என்னுடைய வியாபாரத்தை யார் பார்த்து வந்தார்களோ அவர்களுக்கு என்ன லாபத்தை என்ன சன்மானத்தை நான் கொடுத்தேனோ அதை விட இரண்டு மடங்கு உங்களுக்கு நான் தர்றேன் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். அந்த அடிப்படையில் வியாபாரத்திற்காக உண்டான பொருட்களை எல்லாம் சேகரித்து கொண்டு சிரியாவை நோக்கி செல்லதாசன் புறப்படுறாங்க. அப்படி புறப்பட்டு செல்லும் பொழுது ஹதீஜா அம்மையாரினுடைய பிரத்யேகமான அடிமையாக இருந்த பணியாளராக இருந்த மைசரா என்ற ஒரு அற்புதமான நல்லொழுக்க மிக்க ஒரு மனிதரையும் ஹதீஜா அம்மையார் ரழியல்லாஹு தஆலா செல்லதாசன் அவங்களுக்கு துணையாக அனுப்பி வைக்கிறாங்க. இருவருமாக என்ன செய்கிறாங்க, சிரியாவை நோக்கி போகிறாங்க. சிரியாவினுடைய தெற்கே போஸ்த்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தெக்கா, அங்கே நெஸ்டோர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் போய் என்ன செய்கிறாங்க, வளமையாக தங்கக்கூடிய இடம் அந்த பகுதியில் தங்குறாங்க. இப்போ அவரை பற்றி முழு விவரங்கள் இல்லை, அப்படி சொல்வதாக இருந்தால் ஒரு சொல் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பஹீரா என்ற பாதிரியார் இருந்தார் அல்லவா, அவர் இருந்த இடம்தான் அது என்று ஒரு கருத்து மாத்திரம் சொல்லப்படுகிறது. அவருக்கு பிறகு இவர் இருந்திருக்கலாம் என்றும் கூட ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஹேர் எப்படியோ அந்த போஸ்த்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே நெஸ்டோர் என்று சொல்லக்கூடிய அந்த பாதியாரினுடைய தைக்காவிற்கு பக்கத்தில் போய் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. மைசரா அவர்கள் செல்லதானிசம் அவங்களோட என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ மைசரா பல முறை போயிட்டு வந்ததுனால அந்த நெஸ்டோரோட அந்த பாதிரியாரோட தொடர்புகள் இருக்கு. அந்த பாதிரியார் சந்திக்க போகும் பொழுது அந்த பாதிரியார் கேட்குறாரு, இன்னைக்கு புதுதான ஒரு ஆளோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களே, இவங்க யார் என்று கேட்கும்போது இவங்க பேர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா, இவங்க இதுவரைக்கும் நான் அந்த பகுதியில் பார்த்ததில்லை, இல்லை அவங்க இப்போ தான் புதிதான ஒரு வியாபார ஒப்பந்தம் எங்களுடைய எஜமாட்டியோடு நடந்து அந்த வியாபாரத்தை செயல்படுத்துவதற்காக அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு துணையாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன் வந்திருக்கிறேன், இவங்களுடைய உங்களை பற்றி சொல்லுங்களேன் குணவொழுக்கங்கள், மிகுந்த குணவொழுக்கம் மிக்கவர்கள், காபத்துல்லாவினுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய குறைஷி கோத்திரத்திலே தோன்றியவர்கள், குறைஷி கோத்திரத்திலேயே நம்பிக்கையாளர் நேர்மையாளர் மிக அற்புதமான மனிதர் அழகு வடிவானவர் எல்லா வகையிலேயும் தூய்மையானவர் ஒழுக்கமிக்க சீலர் என்றெல்லாம் பெயர் பெற்ற ஒரு அற்புதமான மனிதர், எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்று எல்லோர் மீதும் கிருபை காட்டக்கூடிய ஒரு மனிதர். இன்னும் சொல்ல போனால் அவங்க கோவப்பட்டு நாங்கள் யாரும் என்ன செஞ்சதில்லை பார்த்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்று மைசரா அவர்கள் செல்லதா அலிசன் அவர்களை பற்றி சொல்கிறாங்க. மைசரா சொன்னதை கேட்டுவிட்டு அந்த நெஸ்டோர் என்று சொல்லக்கூடிய அந்த பாதிரியார் சொல்லுகிறார், இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான், நான் அவங்கள வந்ததுலேருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவங்களுடைய நடவடிக்கைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறேன், இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா, சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே பல முறை நாம் சந்தித்து நாம் பல காலங்களாக பல வருடங்களாக நாம் நம்மிடத்திலே பழக்கம் இருப்பதால் நட்பு இருப்பதால் இந்த தகவலை நான் சொல்கிறேன், நம்ம கவனமாக நீங்கள் கேட்டுக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் இந்த சிரியாவிலிருந்து திரும்ப விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு திரும்புங்க. இவங்க யார் என்று கேட்டால் இவங்க ஒரு இறை தூதர், அல்லாவின் தூதராக அல்லாவின் ரசூல் இவர்கள் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். எங்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்ட அத்துணை அடையாளங்களும் இவர்களுக்கு இருக்கிறது, அத்துணை அம்சங்களும் அத்துணை சிஃபத்துகளும் பண்புகளும் இவர்களிலே பொருந்தி இருக்கிறது. எனவே இவர்கள் ஒரு நபி என்பதை நீங்கள் உணர்ந்துக்கங்க, ரொம்ப கவனமாக நடந்துக்கங்க, எந்த அளவுக்கு தீக்கிரமாக நீங்கள் போங்க. கல்பில் மைசரோடைய கல்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீது கொண்டு இருந்த அன்பு அதிகரித்தது, கண்ணியம் அதிகரித்தது, மரியாதை அதிகரித்தது, பாசம் அதிகரித்தது. ஆனாலும் ஆச்சரியப்படலை, இவங்க ஒரு நபின்னு சொன்னதும் நபின்ட்டு ஒரு பேரறிஞரின் மூலமாக கேள்விப்பட்டதும் அன்பும் பாசமும் நட்பும் அதிகரித்தது, மரியாதை அதிகரித்தது, கண்ணியம் அதிகரித்தது என்றாலும் கூட
ஆச்சரியம் ஏற்படவில்லை நபின்னு சொன்னதுனால. ஏன் ஆச்சரியம் ஏற்படவில்லை என்று சொன்னால், அவர்கள் வரும் வழியிலேயே ரெண்டு வானவர்கள் தங்களுடைய இறக்கையின் மூலமாக நிழல் விரித்து கொண்டு வருவதை, சூரியனுடைய ஒளி நபியின் மீது படாமல் பாதுகாத்து கொண்டு வருவதை அவர் பார்க்கிறார். மேக நிழல் கொடுத்தது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் இரண்டு வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளை விரித்து இருப்பதை அவர் பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்ததுனால இவங்க நபியாக இருக்கிறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இவங்க சொன்னதும் நம்பிக்கை ஏற்பட்டது. வியாபாரம் லாபகரமாக முடிந்தது. அற்புதமான முறையில், மிக அழகான முறையில், நேர்மையான முறையில், நேர்த்தியான முறையில் வியாபாரத்தை முடித்து கொண்டு அவங்க திரும்பி வர்றாங்க. ஹதிஜாமையார் ரதியல்லாஹு அன்ஹா சொன்னது போன்று அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை, வியாபாரத்தில் உள்ள பங்கை, லாபத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு எப்படி வியாபாரம் நடந்தது என்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. வியாபாரத்தை எப்படி நடத்தினேன், எப்படி நடந்தது என்பதை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் தெளிவாக ரசூல் சொல்லி காட்டுறாங்க. எந்த, ஏன்னா நபியே உண்மை, நபியே உண்மை, நபியினுடைய வார்த்தையும் உண்மை என்று இருப்பதின் காரணத்தினால் அந்த அடிப்படையில் எல்லா விஷயங்களையும் மிக அழகாக, அற்புதமாக, தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. இது அவங்கள ரொம்ப கவர்ந்தது. எந்த ஒரு பொறுப்பாளராக இருந்தவரும் கூட இந்த அளவுக்கு சொன்னதில்லை, விவரத்தை சொன்னதில்லை. என்ன, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை எல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டு தன்னுடைய அடிமையாகிறத மைசரா விடத்தில் கேட்குறாங்க. எப்படிப்பா அவனுடைய வியாபார பயணம், இந்த பயணம் எப்படி இருந்தது என்று சொன்ன மாத்திரத்தில் மைசரா சொன்னார், எத்தனையோ பயணங்களை நான் மேற்கொண்டிருக்கிற வியாபார பயணங்கள், ஆனாலும் இப்படி ஒரு பயணத்தை நாம் பார்த்ததில்லை. நடந்த விஷயங்கள் என்ன என்பதை எல்லாம் புட்டு புட்டாக வைக்கிறார். அந்த போஸ்டர் என்று, போஸ்டராங்கிற இடத்துல அந்த நெஸ்டோர் என்று சொல்லியே அந்த பாதிரி சொன்ன விஷயங்களை சொன்னார். தான் பார்த்த மலக்குமார்களை பார்த்ததை சொன்னார், மலக்குமார்கள் நிழல் கொடுத்ததை சொன்னார், மேகம் நிழல் கொடுத்ததை சொன்னார். அதோடு அவர்களுடைய வியாபாரத்தில் இருந்த நாணயம் மிக அற்புதமாக இருந்தது. வியாபாரம் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை இன்றுதான் நான் உணர்ந்து கொண்டேன். இத்துணை காலங்கள் எனக்கு அனுபவம் இருந்தாலும் கூட இந்த புதிதாக இவர்கள் வந்து எனக்கு அனுபவத்தை சொன்னது போன்று, அந்த ஒழுக்கத்தையும் வியாபார நெறிமுறைகளையும் சொன்னது போன்று எனக்கு இருந்தது. அவ்வளோ அழகாக எனக்கு வியாபாரத்தை கற்றுத்தந்தார்கள் என்றெல்லாம் மிக அற்புதமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்ல சொல்ல, கதீஜா நாயர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது, அவர்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்டிருந்த அன்பு இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தது. அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டில் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, ஏன் இவங்களை நாம் கல்யாணம் முடித்து கொள்ளக்கூடாது? அவங்களுடைய வயசு கிட்டத்தட்ட 40 நெருங்குது. கதீஜா நாயகி ஏற்கனவே 2 கல்யாணங்கள் முடித்து விதவைகளாக ஆனவர்கள், விதவையாக ஆனவர்கள். அதோடு மாத்திரமல்லாமல் குழந்தையும் அவங்களுக்கு பிறந்திருக்குது. ஆனாலும் கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுடைய உடம்பிலே நல்ல இளமையை வைத்திருந்தான், அழகை வைத்திருந்தான், அவங்களுடைய இதயத்திலே அன்பையும் இரக்கத்தையும் வைத்திருந்தான், நேசத்தையும் வைத்திருந்தான், கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு தாராளமாக நிறைவாக வழங்கியிருந்தான். இந்த சிறப்புகள், நல்ல அனுபவங்கள் அவர்களுக்கு இருந்தது. இவைகளெல்லாம் இருந்த அந்த நெஞ்சத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தால் என்ன என்ற ஒரு ஆசையும் வந்தது. காரணம், நபியிடம் இருந்த நேர்மை, நபியிடம் இருந்த அழகு, நபியிடம் இருந்த ஒழுக்கம், நபியிடம் இருந்த பண்பு, நபியிடம் இருந்த கண்ணியம், மக்கள் அவர்களை நேசிக்குவது, மக்கள் அவர்களை கண்ணியப்படுத்துவது, இப்படி ஒரு பரிசுத்தமான தூய்மையான ஒரு மனிதரை வேறு எங்கும் காண முடியாது என்பதின் காரணத்தினால் அந்த அளவுக்கு அதிக அளவு, அந்த அன்பின் அளவு அதிகமாகி பாசம் வெளிப்பட்டு அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற உந்துதல் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருந்தது. நம்மை விட 15 வயது குறைந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது சம்மதிப்பாங்களா என்றெல்லாம் ஏற்பட்ட போது, ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தோழியாக இருந்த ஒரு பெண்மணி, நுஃபைசா என்று சொல்லக்கூடிய பெண்மணி சொன்னாங்க, நீங்கள் ஏன் கோலப்படுறீங்க, நான் அவங்கள்ட்ட போய் பேசி பார்க்குறேன். நுஃபைசா இடத்துல எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஹதீஜா நாயகி ஒரு நல்ல பெண்மணி, நான் அவங்கள்ட்ட போய் பேசி பார்க்குறேன் என்று அவங்க நினைச்சாங்க. புறப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பேசினாங்க. அப்போ கேட்குறாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் திருமண வயதை அடைந்திருக்கிறீங்க, ஏன் இன்னும் திருமணம் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது, அப்போ அவங்க சொன்னாங்க, அதற்குண்டான வசதி வாய்ப்புகள், சூழல்கள் வரணும் இல்லையா, சூழல்கள் பொருந்தி வரும் பொழுது, அதுக்கு தகுந்தவாறு அமைப்புகள் வரும் பொழுது தானே செய்ய முடியும். அந்த பொறுப்பை நீங்கள் என்ன இடத்துல தர்றீங்களா, உங்களுக்குன்னு நான் ஒரு தகுதியான ஒரு பெண்ணை நான் பார்த்து தரட்டுமா? அதோடு ரசூல் சொன்னாங்க, தகுதியான ஒரு நல்ல ஒழுக்கம் இல்லை பெண் வேணும் இல்லையா என்று சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு அந்த பெண்ணை நான் தேடி தரட்டுமா என்று கேட்ட மாத்திரத்தில் செல்லு சொன்னாங்க, அப்படி ஒரு பெண் நீங்கள் ஏற்கனவே பார்த்து வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஃபைசா அவர்களிடத்தில். ஆமாம், நான் பார்த்து வச்சுருக்கிறேன். அவங்க யார் என்று கேட்கும் பொழுது, அவர்கள் தான் ஹதீஜா என்று சொன்னதும் செல்லு அரசு யோசிச்சாங்க, உங்கள் நீங்கள் வந்து நேராக பேசிக்கிடலாம் ஹதீஜா நாயகி இடத்துல
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து இருவரும் பேசுகிறார்கள். அவங்க சொன்னாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நான் உங்களை திருமணம் முடிப்பதற்கு முக்கிய காரணம் உங்களிடத்தில் இருந்த கண்ணியம், ஒழுக்கம், நேர்மை, கட்டுப்பாடு, எல்லா வகையிலும் இரக்கம் காட்டுவது, யாராக இருந்தாலும் அன்போடு நடப்பது, ஒரு கடிந்து பேசக்கூடிய ஒரு நாளும் கூட நான் கேட்காமல் இருந்தது உங்களிடமிருந்து. இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வை நான் பார்க்கிறேன். உங்களுடைய கல்விலே உங்களை பற்றிய உயர்வான எண்ணம் ஓங்கி நிற்கிறது. எனவே உங்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னதும் அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய விருப்பத்தை நான் என்னுடைய சிறிய தந்தையாகிய அபு தாலிப் அவர்களிடம் நான் என்ன செய்யணும் சொல்லணும். அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு தான் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முடிவை அபு தாலிபிடம் சொல்ல அபு தாலிப் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்.